வடக்குப்பட்டி ராமசாமி படத்தை தயாரித்தது உதயநிதியா? சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி, புதிய தகவல்கள் வெளியீடு. நடிகர் சந்தானம் நடிப்பில் வெளியாகியுள்ள வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படத்தின் ட்ரெய்லரில் பெரியாரை விமர்சிக்கும் வகையில் சர்ச்சைக்குரிய வசனம் தமிழகத்தில் பெரும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் அப்படத்தை ரெட் ஜெயின்ட் தயாரித்துள்ளதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் இப்படத்தை டிஜி விஸ்வபிரசாத்தின் பீப்புள் மீடியா ஃபேக்டரி தயாரித்துள்ளதாக அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இத்திரைப்படம் வரும் பிப்ரவரி 2 வெளியாகும் நிலையில் இப்படத்தின் முதல் பாடல் தற்போது வெளியாகியுள்ளது. இப்பாடலை நடிகர் சந்தானமே பாடியுள்ளார். வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படத்தின் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியான நிலையில் ட்ரெய்லரில் பெரியார் குறித்து வந்த வசனங்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதில் சாமி இல்லைன்னு சொல்லிட்டு சுத்தின ராமசாமி தான நீ என்ற வசனம் வரவேற்பு பெற்றது. இதனையடுத்தும் பொங்கல் பண்டிகைக்கு நடிகர் சந்தானம் தனது எக்ஸ் தளத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டார். அதில் இத்திரைப்படத்தில் வரும் வசனத்தின் ஆடியோவிற்கு நான் அந்த ராமசாமி இல்லை என்று சந்தானம் சொல்வது போல பேசியிருந்தார். வீடியோ வெளியான சில மணி நேரத்திலேயே மிக பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. பெரியாரை இழிவுபடுத்தி சந்தானம் வீடியோ வெளியிட்டுள்ளதாக சர்ச்சை வெடித்தது. உடனே அந்த வீடியோவை எக்ஸ் தளத்திலிருந்து நீக்கிவிட்டார். இதனைத் தொடர்ந்து நெட்டிசன்கள் முன்னதாக ஜக்கி வாசுதேவ், சந்தானம் உள்ளிட்டோரை தீய சக்திகள் என்று அமைச்சர் PTR பழனிவேல்ராஜன் பேசியிருந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வைரலாக்கி வருகின்றனர். மேலும் இத்திரைப்படத்தை ரெட் ஜெயின்ட் மூவிஸ் வெளியிடுவதால் சமூக நீதி பேசும் கட்சியில் இருந்து கொண்டு பெரியாரை விமர்சிக்கும் சந்தானத்தின் திரைப்படத்தை வெளியிடுகிறார்கள் என்றும் பலர் பலவிதமாக கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில்தான் நடிகர் சந்தானத்தின் படமான வடக்குப்பட்டி ராமசாமி வரும் பிப்ரவரி 2 திரைக்கு வரவிருக்கும் நிலையில் இப்படத்தின் முதல் பாடலை வெளியிட்டுள்ளது. இப்படம் டிஜி விஸ்வபிரசாத்தின் பீப்புள் மீடியா ஃபேக்டரி தயாரித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் உதயநிதி ஸ்டாலினின் ரெட் ஜெயின்ட் தயாரித்துள்ளதாக தகவல் வெளியாகிய நிலையில் வடக்குப்பட்டி ராமசாமி படக்குழு பதிலளித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து நடிகர் சந்தானம் உதயநிதி தொடர்பான சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது.